ஜியோவில் நியூவாக வந்திருக்க ரீசார்ஜ் பிளானில் எது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளான் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கால்ஸ் ஒன்லி பிளான்ஸில் எது பெஸ்ட்டு பிளானு, ஓவராலாக எது பெஸ்ட்டு பிளானு, 5G யூசர்ஸ்க்கு எந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளானு, டெய்லி டேட்டா லிமிட் வைஸாக அதாவது 1GB பிளானில் எது பெஸ்ட்டு பிளானு, 2GBல எது பெஸ்ட்டு பிளானு அந்த மாதிரி, அதுக்கப்புறம் டேட்டா ஆட் ஆன் பேக்ஸ் இருக்குல்ல அதில் எது பெஸ்ட்டு பிளானு, அதுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது ஹாட் ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்கள அவங்களுக்கெல்லாம் வந்து எது பெஸ்ட்டு பிளானு அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பெஸ்ட்டு பிளான்லாம் எதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு பிளான் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு முதல் பார்ப்போம். ப்ரைஸ் வைஸாக பெஸ்ட்டு பிளானை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பை வேலிடிட்டி போட்டு அமௌண்ட் பர் டே கால்குலேட் பண்ணோம். அதாவது அந்த பிளானுக்கு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறங்கிறத பொறுத்து நம்ம பெஸ்ட்டு பிளான் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து டேட்டா வைஸாக பெஸ்ட்டு பிளானை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பை டோட்டல் ஜிபி போட்டு அமௌண்ட் பர் ஜிபி கால்குலேட் பண்ணோம். அதாவது ஒரு ஜிபிக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோங்கிறத பொறுத்து டேட்டா வைஸ் பெஸ்ட்டு பிளானை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜியோவில் கால்ஸ் ஒன்லி பிளான்ஸில் எதெல்லாம் பெஸ்ட்டு பிளான்னு பார்ப்போம். ஜியோவில் கால்ஸ் ஒன்லி பர்பஸ்க்காக ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு மூணு பிளான் தான் விட்டுருக்காங்க. 189 ரூபா பிளான் ஒன்று, 479 ஒன்று, 1899 ஒன்று, இந்த மூணு பிளான் தான் விட்டுருக்காங்க. இந்த மூணு பிளானுக்குமே அமௌண்ட் பர் டே கால்குலேட் பண்ணோம்னா இந்த 1899 அதுக்கப்புறம் இந்த 479 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளான் தான். ஏன்னா இந்த ரெண்டு பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபாய்க்கு உள்ளதாக செலவாகுது. ஆனால் அந்த 189 ரூபா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 ரூபா 75 பைசா செலவாகுது. ஸோ கால்ஸ் ஒன்லி பர்பஸ்க்காக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 479 இல்லைனா இந்த 1899 இந்த ரெண்டு பிளானில் ஏதோ ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ணலாம். இந்த 189 ரீசார்ஜ் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து டெய்லி டேட்டா லிமிட்ஸ் இருக்கும்ல அந்த பிளான்ஸை பற்றி பார்ப்போம். ஜியோவில் டெய்லி டேட்டா லிமிட் இருக்க மாதிரி பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 29 பிளான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டெய்லி டேட்டா லிமிட்டு 1GB இருக்கிற பிளானில் எது பெஸ்ட்டு பிளான்னு பார்ப்போம். டெய்லி டேட்டா லிமிட் வந்து 1GB இருக்கிற மாதிரி ரெண்டு பிளான் தான் இருக்குது. 209 ரூபா பிளான் ஒன்று, 249 ரூபா பிளான் ஒன்று. இந்த ரெண்டு பிளானுக்குமே அமௌண்ட் பர் டே கால்குலேட் பண்ணோம்னா இந்த 209க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 9 ரூபா 50 பைசா செலவாகுது. இந்த 249க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8 ரூபா 89 பைசா தான் செலவாகுது. ஸோ இந்த ரெண்டு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 249 தான் பெஸ்ட்டு பிளானு. ஏன்னா இந்த ரெண்டு பிளானே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 209 ரூபா பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 61 பைசா பே பண்ண வேண்டியது வரும். 1 இயருக்கு கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 220 ரூபா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 1GB டேட்டா போதுன்னா நீங்கள் 249 ரூபா பிளானை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து டெய்லி டேட்டா லிமிட் வந்து 1.5GB இருக்கக்கூடிய பிளான்ஸில் எது பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஜியோவில் டெய்லி டேட்டா லிமிட் வந்து 1.5GB இருக்கிற மாதிரி பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 9 பிளான் இருக்குது. இந்த 9 பிளான்ஸ்லேயும் பெஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 799 இந்த 660 ரூபா பிளான் தான். ஏன்னா இந்த ரெண்டு பிளானில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பர் டே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு உள்ளே இருக்குது. 9 ரூபா 51 பைசா தான் செலவாகுது. மற்ற எல்லா பிளான்லேயும் இதை விட அதிகமாக தான் செலவாகுது. ஸோ ஜியோவில் உங்களுக்கு டெய்லி டேட்டா லிமிட் வந்து 1.5GB போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 799 இல்லைனா இந்த 660 ரீசார்ஜ் பண்ணலாம். இந்த ரெண்டு பிளானும் தான் பெஸ்ட்டு பிளானு. ஓகே, அடுத்து டெய்லி டேட்டா லிமிட் 2GB இருக்கிற பிளானில் எது பெஸ்ட்டு பிளான்னு பார்ப்போம். டெய்லி டேட்டா லிமிட் வந்து 2GB இருக்கிற மாதிரி 12 பிளான் இருக்குது. அந்த 12 பிளானில் பெஸ்ட்டு பிளான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 899 ரூபா பிளான் தான். ஏன்னா இந்த பிளானில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பர் டேவும் கம்மியாக வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா 20GB டேட்டாவும் தராங்க. ஸோ டெய்லி டேட்டா லிமிட் வந்து 2GB வேணும்னா நீங்கள் இது 899 ரூபா பேக்கை தாராளமாக ரீசார்ஜ் பண்ணலாம். ஓகே, அடுத்து டெய்லி டேட்டா லிமிட் வந்து 2.5GB இருக்கிற மாதிரி பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 தான் இருக்குது. அந்த மூணு பிளானுக்கும் ப்ரைஸ் பை வேலிடிட்டி போட்டு அமௌண்ட் பர் டே கால்குலேட் பண்ணோம்னா இந்த 3599 ரூபா பிளான் இருக்குல்ல இந்த பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளானு. ஸோ டெய்லி டேட்டா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 2.5GB வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 1 இயர் பேக்கு 3599 ரூபா பிளானை ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து டெய்லி டேட்டா லிமிட் வந்து 3GB இருக்கிற மாதிரி மூணு பிளான் இருக்குது. இந்த மூணு பிளானுக்கும் அமௌண்ட் பர் டே கால்குலேட் பண்ணோம்னா இந்த 1199 ரூபா பிளான் இருக்குல்ல இந்த பிளானில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பர் டே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ டெய்லி டேட்டா லிமிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, 3GB பர் டே வேணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த 1199 ரூபா பிளான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளானு. ஓகே, அடுத்து 5G யூசர்ஸ்க்கு எது பெஸ்ட்டு பிளான்னு பார்ப்போம். ஜியோவில் 5G பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 18 பிளான் இருக்குது. அதாவது டெய்லி டேட்டா லிமிட் வந்து 2GB இல்லை அதுக்கு மேலே இருக்கணும், அந்த பிளான்ஸில் மட்டும்தான் 5G கொடுக்குறாங்க. அந்த பிளான்ஸ் மொத்தமாக 18 இருக்குது. இந்த 18 பிளானில் எது பெஸ்ட்டு பிளான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 899 ரூபா பிளானும் இந்த 3599 ரூபா பிளானும். இந்த ரெண்டு பிளானும் தான் பெஸ்ட்டு. அமௌண்ட் இருக்கவங்க இந்த 1 இயர் பேக்கு 3599 ரீசார்ஜ் பண்ணுங்கள். அமௌண்ட் இல்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த 899 ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டேட்டா லிமிட்டும் 2GB, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 20GB கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டாவும் ஒர்க் ஆகும்.
ஸோ 5G யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளானில் ஏதோ ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஓவராலாக டெய்லி டேட்டா லிமிட் பிளான்ஸில் எது பெஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 29 பிளான் இருக்குது. அந்த 29 பிளானில் பெஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 249 தான். ஆனால் இது யாருக்கு பெஸ்ட்டு பிளான்னா, எனக்கு டெய்லி டேட்டா லிமிட்னு ஒன்று இருந்தால் போதும், 1GB 1.5GB எவ்வளவோ இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளான் பெஸ்ட்டு பிளான். ஏன்னா டெய்லி டேட்டா லிமிட் பிளான்லேயே இந்த பிளானில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பர் டே வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபாய்க்கு உள்ளே இருக்குது, 8.89 ரூபா தான் செலவாகுது. ஸோ அமௌண்ட்டும் சேவ் ஆகணும், டெய்லி டேட்டா லிமிட்டும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணலாம். ஓகே, அடுத்து ஓடிடி யூசர்ஸ்க்கெலாம் எது பெஸ்ட்டு பிளான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹாட் ஸ்டார் யூசருக்கு. ஹாட் ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜியோவில் ஒரு பிளான் தான் விட்டுருக்காங்க, 949 ரூபா பிளானு. இந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகி வரும். நீங்கள் ஹாட் ஸ்டார் ஆப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 ரூபா சேவ் ஆகும் அவ்வளோதான். ஏன்னா இந்த 949 ரூபா பிளான் வந்து பார்த்திங்கன்னா 84 டேஸ்ஸு 2GB பர் டே. இதே பெனிஃபிட்டில் ஹாட் ஸ்டார் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 899 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ கால்குலேட் பண்ணோம்னா நீங்கள் நார்மலாக ஹாட் ஸ்டார் ஆப்பில் போய் பண்ணிங்கன்னா 149 ரூபா செலவாகும். இந்த ஜியோ ரீசார்ஜ் மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா தான் செலவாகும், 60 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும் அவ்வளோதான். ஓகே, அடுத்து அமேசான் ப்ரைம் வீடியோ யூஸருக்கு ஒரே பிளான் தான் விட்டுருக்காங்க, 1029 ரூபா பிளானு. நீங்கள் இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84 டேஸ்க்கு அமேசான் ப்ரைம் வீடியோவுடைய மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் ஆகி வரும். நீங்கள் அமேசான் ப்ரைம் ஆப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் இந்த பிளான் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டுலேயும் அமௌண்ட் சேம் தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் யூஸருக்கு எது பெஸ்ட்டு பிளானு. நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான் விட்டுருக்காங்க, 1299 அதுக்கப்புறம் 1799. ரெண்டு பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேலிடிட்டி சேம் தான், டெய்லி டேட்டா லிமிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1299 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை வந்து மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே இந்த 1799 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை வந்து மொபைல், டிவி, கம்ப்யூட்டரு எதில் வேணால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டியில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 1299 வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன், இந்த 1799 வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தீங்கன்னா 1299 ரீசார்ஜ் பண்ணலாம், இல்லை லேப்டாப் டிவிலெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1799 ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஜியோவில் இருக்க டேட்டா ஆட் ஆன் பேக்ஸில் எது பெஸ்ட்டு பிளான்னு கேட்டிங்கன்னா ஜியோவில் டேட்டா ஆட் ஆன் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 9 பிளான் விட்டுருக்காங்க. டேட்டா பூஸ்டர்னு சொல்லி 4 பிளானும், டேட்டா பேக்ஸ்னு சொல்லி 5 பிளானும் விட்டுருக்காங்க. இந்த 9 பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 175 ரூபா பிளான் இருக்குல்ல, இந்த பிளானை தவிர மற்ற 8 பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளான் தான். ஏன்னா அந்த 175 ரூபா பிளானில் வந்து பார்த்திங்கன்னா சில ஓடிடிலாம் ஆட் ஆகி வரும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது டேட்டாவுக்கான ரீசார்ஜ் பேக் இல்லை. மற்ற 8 பேக்கில் உங்களுக்கு எவ்வளோ டேட்டா தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க. ஓகே, பெஸ்ட் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கால்ஸ் ஒன்லி பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 479, 1899 இந்த ரெண்டு பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளானு. டெய்லி டேட்டா லிமிட் வந்து 1GB இருக்கிற பிளானில் 249 தான் பெஸ்ட்டு பிளானு. டெய்லி டேட்டா லிமிட் வந்து 1.5GB இருக்கிற பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 799, 666 இந்த ரெண்டில் எதை வேணால் ரீசார்ஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெய்லி டேட்டா லிமிட் வந்து 2GB இருக்கிற பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 899 தான் பெஸ்ட்டு பிளானு. 2.5GB வந்து பார்த்திங்கன்னா 3599 தான் பெஸ்ட்டு பிளானு. டெய்லி டேட்டா லிமிட் வந்து 3GB இருக்கிற பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 1199 தான் பெஸ்ட்டு பிளானு. அடுத்து 5G யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 899, 3599 இந்த ரெண்டு பேக்கில் எந்த பேக்கை வேணால் ரீசார்ஜ் பண்ணலாம். ஹாட் ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 949, ப்ரைம் வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1029, நெட்ஃப்ளிக்ஸ் மொபைல் யூசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1299 அவ்வளோதான். ஸோ பெஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரியில் பிளான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கால்ஸ் ஒன்லி பிளான் தான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் எது பெஸ்ட்டு பிளான்னு பாருங்கள். இல்லை டெய்லி டேட்டா லிமிட் வந்து 2GB தான் வேணும்னா அதில் எது பெஸ்ட்டு பிளான்னு பாருங்கள். 5G யூஸராக இருந்தீங்கன்னா 5G பிளான்ஸில் எது பெஸ்ட்டு பிளான்னு பாருங்கள். ஸோ கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு அதில் எது பெஸ்ட்டு பிளான் பார்த்து ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.